அவனின்றி அணுவும் அசையாது இல்லையாங்க. அணு கூட அவர் தான், அதெல்லாம் நம்ம உணர்ந்திருக்கோம். அர்த்தநாரீஸ்வரரை வணங்கினா கோடி புண்ணியம் கிடைக்குமா? கிடைக்குமா அப்படின்ற கேள்விக்கு பதிலை தேடி போகலாம். திருவண்ணாமலை சென்று அர்த்தநாரீஸ்வரரை தரிசிக்க முடியாதவங்க மனசால அர்த்தநாரீஸ்வரரை வணங்கினா கூட கோடி புண்ணியம் கிடைக்குமாங்க. சிவபெருமானுடைய வடிவங்களில் அர்த்தநாரீஸ்வர வடிவமும் சிறப்பான ஒன்று. சிறந்த சிவபக்தரான பிரிங்கி முனிவர் சக்தி தேவியை வணங்காமல் சிவபெருமானை மட்டும் வணங்கி வர்றாரு. இதனால் கோபம் அடைகிற பராசக்தி பிரிங்கி முனிவரின் சக்தியை பறிச்சிடுறாங்க. உடலில் சக்தி இல்லாமல் பிரிங்கி முனிவர் துவண்டு போகக்கூடிய சமயத்தில் இதை கண்ட சிவபெருமான் சிவனும் சக்தியும் ஒன்றே அப்படின்றத இவங்க மூலமாக உணர்த்தணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் சக்தி தேவியை விட்டு பிரிகிறாரு ஈசன். சிவபக்தரை சோதிச்சிட்டோமே அப்படின்னு வருந்தக்கூடிய சக்தி தேவி தன்னுடைய தவறை உணர்ந்து சிவலிங்கமே மலையாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலம் சென்று தவம் செய்கிறாரு. தவத்தை ஏற்ற சிவபெருமான் சக்தி தேவிக்கு காட்சி தந்து தனது இடது பாகத்தில் ஏற்று அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுக்கிறாரு. அதனால தான் கார்த்திகை தீபத்து அன்னைக்கு சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக வலம் வர்றாரு. இந்த நாளில் அர்த்தநாரீஸ்வரன் தரிசனத்தை கண்டால் கோடி புண்ணியம் கிடைக்குமாங்க. திருவண்ணாமலைக்கு போய் தான் பார்க்கணும் அப்படின்னு இல்லை, உங்கள் மனதினால் வணங்கினாலும் மிக சிறப்பு. இதோட புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்களும் இந்த தரிசனத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயும் அன்யுன்யம் மேம்படும். இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.